பாப்பு கவனிங்க நாள் நாலு இணைப்பு பாட பயிற்சி கட்டகம் வகுப்பு ஒன்பது ஆசிரியர் கற்பித்தல் செயல்பாடு காரணிப்படுத்துதல் இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வகை ஒன்று நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ்கியூஸ் இப்ப இது ரெண்டுல எது பொதுவா இருக்குதோ பொதுவான காரணிகள் எதுவோ அதை வெளியில எடுக்கணும் அப்ப முத என்ன பண்ணிக்கணும்னா இந்த முத நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்குதுல்ல அதை முத பிரிச்சு எழுதிக்கோங்க ரைட்டா இதை என்ன பண்ணிக்கணும் பிரிச்சு எழுதிக்கணும் எப்படி நாலு எப்படி எழுதலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு சரிங்களா அடுத்தது எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் நம்ம எக்ஸ் இன்டு எக்ஸ் அடுத்தது ஒய் ரைட்டுங்களா அடுத்தது பிளஸ் எட்டு எக்ஸ் எட்டு எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய் ரைட் அடிக்கண்ண நீங்க கேட்கலாம் மிஸ் நாலு ரெண்டு எட்டுன்னு எழுதலாமான்னு எழுதக்கூடாது ரீகண்ணா பாருங்க இப்ப அப்படி காரணிப்படுத்திக்கணும் இத புரியுதுங்களா அப்ப ரெண்டு ரெண்டு நாலு அதே மாதிரி எட்ட காரணிப்படுத்தும் போது என்ன வரும் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு அதனால இப்படி வந்து நீ என்ன பண்ணிக்கணும் காரணிப்படுத்தி தான் எழுதணும் அதனால ரெண்டுக்கும் பொதுவா வருதுன்னு போது இங்க நமக்கு என்ன எண்ணு இருக்கோ அது மாதிரி பொதுவா வரும் இப்ப நாலுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த நாலுக்குள்ள ரெண்டு ரெண்டு இருக்குதுல்ல இப்ப இதுல எதெல்லாம் பொதுவா இருக்குதுன்னு வட்டமிட்டு பாரு இதுல எதெல்லாம் பொதுவா இருக்கு அப்படி இங்க பாருங்க ரெண்டு இங்க என்ன இருக்குது ரெண்டு கரெக்டா அடிக்கணும் அடுத்தது இங்க என்ன இருக்குது ரெண்டு அடுத்தது இங்க ரெண்டு அடுத்தது இங்க என்ன பொதுவா இருக்கு எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் அடுத்தது ஒய் அடுத்தது இங்க ஒய் கரெக்டா அடிக்கணும் அப்ப எதெல்லாம் பொதுவா இருக்குதுன்னு வந்துருச்சா இப்ப இதை நீ என்ன பண்ணணும் வெளியில எடுக்கணும் பொதுவாக இருக்கக்கூடிய காரணிகளை நீங்க என்ன பண்ணணும் வெளியில எடுக்கணும் சரியா டாக்கண்ணா இப்ப எதெல்லாம் வெளியில எடுக்கலாம் அப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் ஒய் ரைட்டா இப்ப இதுல என்னென்ன மீதி இருக்குதுன்னு பாருங்க எது மீதி இருக்குது எக்ஸ் ரைட்டுங்களா என்ன மீதி இருக்குது இங்க எக்ஸ் இங்க என்ன மீதி இருக்குது ரெண்டு எடையில என்ன குறி இருக்குது பிளஸ் பிளஸ் ரெண்டு புரியுதுங்களா அப்ப என்ன பண்ணணும் இத பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் ஒய் அப்ப இங்க என்ன வரும் நாலு எக்ஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ரெண்டு இதுதான் காரணிப்படுத்துதல் புரியுதுங்களா அப்ப நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எட்டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இதுதான் டிகன் ஆன்சர் புரியுதா புரியலையா சரியா ஆன்சர் ரைட்டுங்களா புரியுதா அடுத்தது வகை ரெண்டு டாக்கண்ணா அடுத்தது என்னது வகை ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எடுத்துக்காட்டு ரெண்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒய் டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஃபோர் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இப்ப இதுல ரெண்டு இது இருக்கு இல்லையா இப்ப இதுல எது பொதுவா இருக்குதுன்னு பாக்கணும் இப்ப பாருங்க இதுல எது பொதுவா இருக்குதுன்னு வட்டமிட்டு காட்டு எது பொதுவா இருக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இதுல என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்ய வெளியில எடுத்து எழுதிக்கலாமா எழுதலாமா எழுதக்கூடாதா அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு இங்க என்ன இருக்கு மீதி ரெண்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு இங்க என்ன மீதி இருக்குது நாலு ஒய் என்ன நாலு ஒய் பிளஸ் நாலு ஒய் இவ்வளவு தாண்டா கண்ணா புரியுதா புரியலையா ரைட்டா செயல்பாடு ரெண்டு வகை மூன்று கணக்கு என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் பதினைந்து இது என்னன்னா அல்ஜிப்ரிக் டைல்ஸ் சொல்லுவாங்க மின் அட்டைகள் மின் அட்டைகளை வச்சு நம்ம இதை எப்படி காரணிப்படுத்தலாம் இப்ப ஒண்ணும் இல்லடா கண்ணா அதை இப்படி ஒரு சதுர வடிவத்துல இப்ப நல்லா கவனி எத்தனை எக்ஸ்கொயர் இருக்குது ஒரு எக்ஸ்கொயர் இருக்கு
சரிங்களா இப்போ நான் என்ன பண்றேன் இது x ஸ்கொயர் ரைட்டுங்களா இது என்னது x ஸ்கொயர் கலர மட்டும் மாத்திக்கிறேன் அடுத்து 8x அடுத்து என்னது 8x ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நல்லா கவனிங்க எப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் இது பதினஞ்சா இது என்னது பதினஞ்சு பதினஞ்சுன்னா என்னது ஓர் பதினஞ்சு பதினஞ்சு நல்லா கவனிங்க இங்க ஓர் பதினஞ்சு பதினஞ்சு ரைட்டுங்களா அடுத்தது ரெண்டுல வராது மூணு வரும் மூணு அஞ்சையும் கூட்டினாதான் என்ன வரும் 8 வரும் இப்போ 3-ஐயும் 5-ஐயும் கூட்டினாதான் என்ன வரும் 8 வரும் எதையும் எதையும் கூட்டினா 8 வரும் 3-ஐயும் 5-ஐயும் கூட்டினாதான் 8 வரும் பெருக்குனா என்ன கிடைக்கணும் மாறிலி கிடைக்கணும் பெருக்குனா மாறிலி கிடைக்கணும் அதே இரண்டு எண்களை கூட்டினால் x னுடைய கெழு கிடைக்கும் அப்ப எது வருது 3 5 இங்க பாருங்க 15 இப்படி தான் ஆக்சுவலா இத காரணிப்படுத்துது ரைட்டுங்களா இப்ப இங்க என்னது +8 இங்க +15 இங்க என்னது 5 15 +5 +3 +5-ஐயும் +3-ஐயும் பெருக்குனா +15 +5-ஐயும் +3-ஐயும் கூட்டுனா +8 அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படினா இந்த x எடுக்கும்போது 5 3-ஆ பிரிச்சுக்கணும் ஏதாவது ஒரு பக்கம் அதாவது என்னன்னா செவ்வக அமைப்புல இல்ல சதுர அமைப்புல நம்ம வந்து இத அடுக்கணும் புரியுதுங்களா இந்த மின் அட்டைகளை ஒரே அளவுள்ள மின் அட்டைகளை அடுக்குறோம் இந்த ப்ளூ கலர்ல வச்சிருக்கிறது என்னது x சரிங்களா அடுத்து ஆனா எல்லாத்தையும் ஒரே பக்கமே அடுக்க கூடாது எல்லாத்தையும் என்ன பண்ண கூடாது ஒரே பக்கம் அடுக்க கூடாது சரிங்களா எப்படி பிரிச்சுக்கணும் 5 3 அப்படினு பிரிச்சுக்கணும் இங்க 3 வச்சிட்டேனா அப்ப இங்க என்ன பண்றேன் 5 எடுக்கறேன் இல்ல அந்த பக்கம் 5 எடுக்கனாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது அந்த பக்கம் 5 எடுக்கனாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது சரிங்களா உங்க புக்ல வந்து ஒரே மாதிரின்ட்டாங்க அதனால நான் ஒரே மாதிரி எடுக்கறேன் ஆக்சுவலா நான் சொல்லி கொடுத்தது இன்னொரு வீடியோ லிங்க் வைக்கிறேன் பாருங்க இப்போ இதுல என்ன வந்திருக்குது 5 இங்க என்ன வந்திருக்குது 3 சரிங்களா இப்போ இதுல எழுதிக்கோ இது என்னது x ஸ்கொயர் இது என்னடிக்கணும் x ஸ்கொயர் இது என்னது x இது என்னது x ரைட்டுங்களா அடுத்து என்ன வைக்கணும் நம்ம 1 அடுத்து என்ன வைக்கணும் 1 எத்தனை 1 வைக்கணும் 15 அடுத்து எத்தனை வைக்கணும் 15 இங்க பாருங்க ரைட்டுங்களா 1 2 3 சும்மா பென்சில்ல நீ வர ஒரு ரஃபா ரைட்டுங்களா 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அண்ணா நீங்க கொஞ்சம் கரெக்டா வரையணும் 15 சரியா அடிக்கணும் ரைட்டா இப்ப இது என்ன அப்படினு கேட்டிங்கன்னா 1 ரைட்டுங்களா இதெல்லாம் என்னது 1 எத்தனை 1 இருக்குதுன்னு பாருங்க 15 இருக்கும் இருக்கா இல்லையா இங்க 3 இருக்கா இங்க 5 இருக்கா 5 15 வந்துச்சு இப்ப கண்ணீர் கொஞ்சம் கோணையா வந்திருக்குது ரைட்டா இப்ப காரணிப்படுத்துதல் இதுல எப்படி மிஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க நல்லா கவனிங்க இந்த இடத்துல என்ன பண்ணனும் அப்படினு கேட்டிங்கன்னா இது x + 5 இது x + 3
இது என்னது எக்ஸ் பிளஸ் மூணு, இது என்னது எக்ஸ் பிளஸ் அஞ்சு. அப்ப இதனுடைய காரணிகள் என்ன, எக்ஸ் பிளஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் அஞ்சு. இது வந்து உங்க புக்ல கொடுத்திருக்க கூடிய அமைப்பு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நல்லா கவனி ரைட்டுங்களா. இப்ப எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா கவனிதாகண்ணா, இப்ப கவனிங்க. இப்ப இது எக்ஸ் ஸ்கொயர்ட் பெருசா எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. இது என்னது எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ், அடுத்தது என்னது எக்ஸ். இங்க பாரு, ஒன்னு ரைட்டுங்களா, அடுத்தது ரெண்டு, அடுத்தது மூணு. ஏன் இது எக்ஸ் இன்டு எக்ஸ், இந்த பக்கம் எக்ஸ் இந்த பக்கம் எக்ஸ், அப்ப எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா. இப்ப இது பாருங்க இங்க வருதா, இந்த இடத்துல இது என்னன்னு வச்சுக்கிறோம் நம்ம எக்ஸ். இங்க எத்தனை வச்சுக்கலாம், அஞ்சு வச்சுக்கலாம். சரியாடா கண்ணா, ரைட்டா, அஞ்சு ஆயிடுச்சா. இப்ப இது ஒரு அலகு ரைட்டா, இது என்னது ஒரு அலகு. இப்ப ஒன்னு பெருக்கல் எக்ஸ் எக்ஸ், இது ஒன்னு பெருக்கல் ஒன்னு ஒன்னு. புரியுதுங்களா, இது ஒன்னு பெருக்கல் ஒன்னு என்னது ஒன்னு. இது வேற கலர்ல கொண்டுவா, புரியுது அடிக்கண்ணே. இப்படி செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமை. உங்க புக்ல அது இருந்ததுனால நான் ஒரே அளவுன்னதுனால நான் அப்படியே செஞ்சுட்டேன் ரைட்டா. இது ஒன்னு பெரு, இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்கன்னு நான் அதை லிங்க்ல வைக்கிறேன், நீங்க கொஞ்சம் பாருங்க சரியா. இது ஒரு சென்டிமீட்டர்னா இதுவும் ஒரு சென்டிமீட்டர், ரெண்டு பக்கமே என்னது ஒன்னு பை ஒன்னு, வேற ஒன்னும் கிடையாது. ஒன்னு பை ஒன்னுன்றது என்னது ஒன்னுக்கு எடுக்கிறோம், பதினஞ்சு ஒன்னு. எத்தனை ஒன்னு, பதினஞ்சு ஒன்னு. கொஞ்சம் நீங்க கரெக்டா போட்டுக்கோங்க அடிக்கணும், நான் இந்த டைமுக்குள்ள முடிக்கணும்னு செய்யறதுனாலதான் எனக்கு கொஞ்சம் இதாகுது. வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று இது எலக்ட்ரானிக் போர்டுன்றதுனால நான் மவுஸ் பிடிச்சி பிடிச்சி செய்ய வேண்டியதா. இப்ப இதுல எப்படி மிஸ் நீங்க அளவு சொல்றீங்க அப்படின்னா நல்லா கவனிடிக்கணும், கவனி. இது எக்ஸ், புரியுதுங்களா, இதுவும் எக்ஸ் ரைட்டா. அப்ப இது என்னது எக்ஸ் ஸ்கொயர். இதுல இது வந்து ஒன்னு, இந்த பக்கம் என்னது எக்ஸ். அப்ப எக்ஸ் இன்ட்டு ஒன்னு என்னது எக்ஸ். அப்ப இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ், இதுவும் அப்படிதான். இது என்னது ஒன்னு, புரியுதுங்களா, இது என்னது ஒன்னு, இது என்னது எக்ஸ். அப்ப ஒன்னு இன்ட்டு எக்ஸ் என்ன எக்ஸ். அப்ப எக்ஸ் 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 எக்ஸ், எத்தனை எக்ஸ். இதுல என்னது இதுவும் ஒன்னு இதுவும் ஒன்னு. அப்ப ஒன்னு 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 ஒன்னு. புரியுது அடிக்கண்ணே, எத்தனை ஒன்னு வருது, அஞ்சு ஒன்னு. இப்ப புரியும் பாருங்க, இப்ப இது ஒன்னா இது ஒன்னா. அப்ப இது என்னது எக்ஸ் பிளஸ் எத்தனை ஒண்ணு இருக்குது மூணு. அப்ப எக்ஸ் பிளஸ் மூணு, இந்த அளவு வந்து எக்ஸ், இந்த அளவு என்னது ஒண்ணு. ஆனா இதுல வந்து கொஞ்சம் புரியாது, ஏன் இதை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், ஏன் இதை ஒன்னு ஒண்ணுன்னு எடுக்கிறோம்ன்றது தெரியாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல என்ன எடுத்துக்கணும்னா எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதனால இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கணும். ஆனா இந்த முறையில போட்டீங்கன்னா இது ரொம்ப தெளிவா புரியும். இப்ப இது எக்ஸ் பிளஸ் மூணா, இது என்ன அளவு எக்ஸ், இது என்ன ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அப்ப இது என்னது எக்ஸ் பிளஸ் அஞ்சு. அப்ப ஆன்சர் என்ன உனக்கு, எக்ஸ் பிளஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் அஞ்சு. புரியுதாடா கண்ணா, அல்ஜிப்ரிக் டைல்ஸ் வச்சு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றது சரியா புரிஞ்சுதா. அடுத்தது செயல்பாடு மூணு, அடுத்தது என்னது செயல்பாடு மூணு. இது கவனிங்க, செயல்பாடு மூணுல காரணிப்படுத்துக ஏழு சி ஸ்கொயர்ட், என்னடி கண்ணு, ஏழு சி ஸ்கொயர்ட் பிளஸ் ரெண்டு சி பிளஸ் அஞ்சு. முதல் என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஏழையும் அஞ்சையும் பெருக்கிக்கணும். ஏழு அஞ்சு என்னது முப்பத்தி அஞ்சு, என்ன முப்பத்தி அஞ்சு மைனஸ் முப்பத்தி அஞ்சு.
சோ பெருக்குனா உனக்கு என்ன கிடைக்கணும் மைனஸ் 35 கிடைக்கணும் கூட்டுனா என்ன கிடைக்கணும் பிளஸ் 2 கிடைக்கணும் அப்ப அதனுடைய காரணிகள் முத ஓர் 35 35 சரியா டி கண்ணு ரைட்டா ரைட் இல்லையா அடுத்த 2ல வருமா வராது 3ல வருமா வராது 5ல வரும் வருமா வராதா ஐ 7 35 கரெக்டா கரெக்ட் இல்லையா இப்ப இந்த மாறிலி புரியுதுங்களா கான்ஸ்டன்ட் இந்த மாறிலி எதுல இருக்கு மைனஸ்ல இருக்கு அப்ப 1 பிளஸ் வரும் இன்னொன்னு மைனஸ் வரும் ஏனா பிளஸ் இன்டு மைனஸ் தான் என்னது மைனஸ் அப்ப எந்த எண்ணுக்கு பிளஸ் வரும் எந்த எண்ணுக்கு மைனஸ் வரும் இப்ப இது கிடையாது ஓர் 35 35 கிடையாது ஐ 7 35 தான் வரணும் ரைட்டுங்களா ஏனா இதுல தான் கழிக்கும் போது நமக்கு 2 வரும் எந்த எண்ணுக்கு பிளஸ் வரும்னா c னுடைய கெழு என்ன அதுல இருக்குது பிளஸ்ல இருக்கு அப்ப 7 க்கு என்ன வரும் பிளஸ் 5 க்கு என்ன வரும் மைனஸ் புரியுதுங்களா அப்ப மைனஸ் 5 பிளஸ் 7 பாருங்க பிளஸ் 7 மைனஸ் 5 இது பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பிளஸ் 2 வருதா வரலையா பிளஸ் 7 ஐயும் மைனஸ் 5 இது பண்ணோம்னா மைனஸ் 35 னு வருதா ரைட் புரியுதுங்களா இப்ப இப்படியே எழுதிர கூடாது ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா செய்யணும் அப்படினா இங்க 7 c ஸ்கொயர்ட் னு வந்திருக்கு அதனால இத எதால வகுக்கணும் அப்படினா பிளஸ் 7 ஐ 7 ஆல வகுக்கணும் மைனஸ் 5 ஐ எதால வகுக்கணும் 7 ஆல வகுக்கணும் இத வகுத்தா என்ன வரும் 1 பிளஸ் 1 அப்ப என்னன்னா c பிளஸ் 1 இதுல என்ன வரும்னா இங்க c மைனஸ் 5/7 அதாவது 7 c மைனஸ் 5 இப்படி டைரக்ட் ஆன்சர் கொடுத்துறலாம் c பிளஸ் 1 இன்டு 7 c மைனஸ் 5 இல்ல பஸ் நாங்க ரெண்டு மதிப்பெண் மாதிரி செய்யணும் அப்படின்னா நீ என்ன பண்ணனும்னா கவனி 7 c ஸ்கொயர் இந்த பிளஸ் 2 c நீ என்ன பண்ணலாம்னா இத பாருங்க இங்க பிளஸ் 7 னு இருக்கா பிளஸ் 7 c அடுத்து என்னது மைனஸ் 5 c அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம் பிளஸ் 7 c மைனஸ் 5 c என்னன்னு வரும் பிளஸ் 2 c னு வரும் அடுத்து என்னது மைனஸ் 5 புரியுதா டி கண்ணு இந்த பிளஸ் 2 c அத பாருங்க இந்த பிளஸ் 2 c ய நீ எப்படி பிரிச்சு எழுதிக்கிற இது மாதிரி பிரிச்சு எழுதுறீங்க வேற ஒண்ணும் கிடையாது சரியாடா கண்ணா புரியுதா அடுத்து என்ன பண்ணணும் அப்படினா இது ரெண்டுலயே என்ன பொதுவா இருக்குது அப்படின்றத வெளியில எடுக்கணும் புரியுதுங்களா இது ரெண்டுக்கு என்ன பொதுவா இருக்குது அப்படினு பார்த்தோம்னா 7 c என்ன பொதுவா இருக்குது நமக்கு 7 c அப்ப இதுல என்ன மிச்சம் இருக்கும் c மிச்சம் இருக்கும் இதுல என்ன இருக்கும் 1 ரைட் அடிக்கணும் இந்த பாக்ஸ் போட்டதனால கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் வேணும்னா இங்க புரிஞ்சுக்கோ 7 c ஸ்கொயர் பிளஸ் 7 c மைனஸ் 5 c மைனஸ் 5 இப்போ இது ரெண்டுல என்ன பொதுவா இருக்கு 7 c பொதுவா இருக்கு இந்த c ஸ்கொயர்னா c இன்டு c னு அர்த்தம் அப்போ ஒரு c மிச்சம் இருக்கும் இந்த 7 c வெளியில வரும்போது c பிளஸ் 1 இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது அப்படினு பார்க்கணும் மைனஸ் 5 அப்படி தெரியலனா கூட இங்க என்ன பொதுவா வந்துச்சோ அதுதான் இங்க வரும் c பிளஸ் 1 னு தான் வரும் இப்போ பாருங்க மைனஸ் 5 இன்டு c மைனஸ் 5 c மைனஸ் 5 இன்டு பிளஸ் 1 மைனஸ் 5 ரைட்டா இப்போ மறுபடியும் இது ரெண்டுலயும் எது பொதுவா இருக்கு c பிளஸ் 1 சரியா டாக்கனா அடுத்து இதுல என்ன மிச்சம் இருக்குது 7 c இதுல என்ன மிச்சம் இருக்குது மைனஸ் 5 அப்ப இதுதான் ஆன்சர் புரியுதா டாக்கனா புரியுதா புரியலையா ரைட்டா டாக்கனா புரியுதா புரியலையா அதனால மறுபடி மதிப்பு இல்ல இதே மாதிரி இந்த அல்ஜிபிள் டைல்ஸ் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க ரைட்டுங்களா ஒரே வடிவ அட்டையை வச்சு செஞ்சீங்கனாலும் சரி இப்படி எடுத்துக்கோ இத நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரு இது x அளவுனா புரியுதுங்களா இதுவும் x அளவு இது ஏதாவது ஒரு அளவுல எடுத்துக்கோ சோ இந்த அளவு என்ன இருக்குதோ அந்த அளவு இங்க இருக்கணும் கண்டிப்பா அப்புறம் இது வந்து வேற அளவு இந்த அளவு என்ன இருக்குதோ அந்த அளவுல தான் இங்க 1ன்ற அட்டை வரணும் வேற ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா சதுர வடிவமோ செவ்வக வடிவமோ இருக்கும் இதனுடைய பரப்பு தான் வேற ஒண்ணும் இல்லை x பிளஸ் 3 இன்டி x பிளஸ் 5ன்றது என்னது பக்கம் பெருக்கல் பக்கம் வேற ஒண்ணும் இல்லை அது சதுரமா இருந்தாலும் சரி செவ்வகமா இருந்தாலும் சரி செவ்வகமா இருந்தா நீளம் பெருக்கல் அகலனும் சதுரமா இருந்தா பக்கம் பெருக்கல் பக்கமும் இது ரெண்டையும் பெருக்கணும் இதுதான் அதனுடைய பரப்பளவு சரியா டாகண்ணா புரிஞ்சுதா டாகண்ணா தேங்க்யூ டாகண்ணா செயல்பாடு 4 முற்றொருமை சூத்திரத்தை பயன்படுத்தி காரணிப்படுத்துவோம் x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 16 இந்த எந்த முற்றொருமையை பயன்படுத்தி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க இந்த இடத்துல x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இந்த 16 நம்ம எப்படி எழுதலாம் 4 ஸ்கொயர்ட்னு எழுதலாம் இல்லையா x ஸ்கொயர் இது என்னது 4 ஸ்கொயர் இங்க அப்ப என்ன எழுதணும்னா 2 பெருக்கல் ரைட்டுங்களா
என்ன எழுதலாம், x பெருக்கல் 4. ரைட்டா ரைட் இல்லையா? அப்ப இது என்ன ஃபார்முல வருதுன்னு தெரியுதா? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல வருது. வேற கலர்ல வேணா எழுதிக்கலாம். இது எப்படி வருது? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ். புரியுதுங்களா? ஏ இருக்கிற இடம் என்ன இருக்குது? எக்ஸ். பி இருக்கிற இடம் என்ன இருக்குது? 4. அப்ப நம்ம இப்ப எப்படி எழுதிக்கலாம்? அப்ப இத எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன் இத நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த இத ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். ரைட்டா? ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னோம்? எக்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னோம்? 4 இருக்குதுன்னு சொன்னோம். பாருங்க, இங்க ஏ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு ஸ்கொயர்டு, ரெண்டுக்கு ரெண்டு. எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ், பி இருக்கிற இடத்துல 4. இங்க பி இருக்கிற இடத்துல 4, ஸ்கொயர்டுக்கு ஸ்கொயர். சோ எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 8x பிளஸ் 16 = என்னது? எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம், எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4. புரியுது அடிக்கணும் எல்லாருக்கும்? வெரி குட்.